வணக்கம் நண்பர்களே ஜிடி டாக்ஸில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேங்க இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பதில் சொல்லுவாங்க ஆனால் இந்த மொத்த பதிலையும் கொடுக்க வேண்டியது உங்கள் கைகளில் மட்டும்தான் இருக்குது உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இல்லை மற்றவங்க எப்படி அடையாளப்படுத்தணும் உங்களை இந்த சமூகம் எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் நீங்க தான் மத்தவங்களுக்கு சொல்லணும் என்னைக்குமே இந்த ஒரு விஷயத்த வெளியில தேடவே கூடாது இது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம் அடையாளம் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் தான் அடையாளமா மாறுது ஒரு ஓவியர் இருக்காரு அப்படின்னா அவருடைய ஓவியங்களால் அவர் இந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்படுகிறார் அவருடைய பேருக்கு முன்னாடி அவருடைய திறமை அவருடைய கடின உழைப்பு வந்து பட்டமா இருக்கும் ஓவியர் அப்படின்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் அவருடைய பேரை சொல்லுவாங்க நீ கவனிச்சு பார்க்கலாம் ஒரு ஒரு ஊரில் பேச்சாளர் இருக்காருன்னா இப்போ பேச்சாளர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பேரை சொல்லுவாங்க இப்படி தான் ஒரு மனிதன் தன்னுடைய திறமையை தன்னுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்கிறான் அந்த மாதிரி உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நன்றாக தெரிந்திருக்கும் ஸோ ஒருவருடைய அடையாளம் என்பது சமூகத்தில் இல்லை அந்த தனிப்பட்ட மனிதனிடம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களை பற்றி இந்த உலகில் நன்றாக புரிந்து கொண்டவர் தெரிந்து வைத்திருப்பவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும் போது உங்களின் அனைவரும் நினைக்கிறேன் இதுல பெரும்பாலானோரோட பதில் பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்களாகவோ அம்மா அப்பாவா கூட இருக்கலாம் அல்லது நண்பர்களாகவோ இருக்கும் ஆனா உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் முன்னாடி நூறு சதவிகிதம் சரியாக உங்களை புரிந்தும் தெரிந்தும் வைத்திருப்பவர் நீங்கள்தான் தான் நோ அதர் பர்சன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ பர்சன் இன் அ பெட்டர் தேன் ஹிம் செல்ஃப் ஆர் செல்ஃப் உங்களை பற்றி உங்களை தவிர வேறு யாருக்கும் நூறு சதவிகிதம் நன்றாக தெரியாது அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க நம்மளை பேசுறத பத்தி நினைச்சு வருத்தப்படுறதுக்கோ இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கோ இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை இப்போ வந்து அடுத்தவங்க நம்மளை பத்தி பேசுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்ம ஒரு சமுதாயத்துல இருக்கும்போது இந்த சமுதாயம் நம்மை பற்றி பேசும் அந்த கருத்துக்கள் வந்து நேர்மறையா எதிர்மறையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு முன்னாடி அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அந்த கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்ற வரையறை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு சாரார் வந்து உங்களை வந்து தாழ்த்தியோ அவதூறோ பேசுறாங்க அப்படின்னா அது எதுக்காக பேசுறாங்கன்னு நம்ம யோசிக்கலாம் ஏன்னா நம்மளை பத்தி பேசுறாங்க இல்லையா ஆனா அதை முழுமையா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக இல்லவே இல்லை ஏன்னா போட்டிகளும் பொறாமையும் நிறைந்த உலகம் இது இப்ப பொறாமையால் ஒருத்தர் பேசுறத வந்து கண்டிப்பா நூறு சதவீதம் அதை நம்ம முன்னிறுத்தி அதை வந்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது இப்போ அந்த எதிர்மறையான கருத்துக்கள் நம்ம மனசில் எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு பதிவாக ஆரம்பிக்கும் எப்போ நம்மளோட மூளை வந்து எதிர்மறையான எண்ணங்களை சுமக்க ஆரம்பிக்கிறதோ அந்த மனிதனின் தன்னம்பிக்கை அந்த நொடியிலிருந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும்போது அவனுடைய செயல்பாடுகள் தானே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால் அந்த எதிர்மறையான கருத்துக்களை நம்ம முழுவதுமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு சாரார் உங்களை நல்ல புகழ்ந்து பேசுகிறாங்க அதையும் நம்ம முழுசாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவே கிடையாது நம்ம இருக்கிற எல்லையை விட்டு இது இதை விட அதிகமாக நம்மளை ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லதுக்கு கிடையவே கிடையாது அதை நம்ம அதிகமாக அப்படியே உள்ளே உள்ளே நம்ம எடுத்துக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சி நம்ம கண்ணில் இருந்து மறைஞ்சு போயிடும் நம்மளோட முயற்சியின் அளவு குறைஞ்சி போயிடும் நம்மளோட வளர்ச்சி வந்து அந்த நேரத்தில் இருந்து கீழ் நோக்கி பயணிக்க யார் யாரொருவர் இந்த இரண்டையுமே கவனிக்காமல் தன்னுடைய திறமையும் வளர்ச்சியும் மட்டுமே கவனித்து செயல்படுறாங்களோ அவங்க தாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவங்களாக இருப்பாங்க ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த முயற்சி என்னவாக வேணாலும் இருக்கலாம் சிலருக்கு புகழின் உச்சியை அடைதலாக இருக்கலாம் சிலருக்கு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இல்லை சிலருக்கு வாழ்க்கையில் எடுத்துக்கிட்ட ஒரு கோலை அச்சீவ் பண்றதா இருக்கலாம் என்ன என்னவா வேணாலும் இருக்கலாம் அந்த முயற்சியின் ஆரம்ப கட்டத்தில் முதல் படியில் நம்மளை பார்த்து இகழ்ந்து பேசுபவர்களும் பழித்து பேசுபவர்களும் நம்ம கூடவே பயணிக்கிற மாதிரி இருப்பாங்க சுற்றியே தான் இருப்பாங்க நம்ம கண்ணு முன்னாடியே பேசுவாங்க ஆனா அதே கும்பல் நீங்க அந்த முயற்சியில் வெற்றி பெற்றதற்கு அப்புறம் அதாவது நீங்க வந்து உங்களுடைய இலக்கை அடைந்த பின்னர் திரும்பி பார்க்கும்போது அங்கேயே அதே இடத்துல இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பேச்சில் மட்டும் வித்தியாசம் இருக்கும் உங்களை இகழ்ந்தும் பழித்தும் பேசிய அதே மக்கள் உங்களை புகழ்ந்தும் பாராட்டியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க இது தாங்க இன்றைய உலகம் இவர்களை பார்த்தா நம்ம வந்து பயந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுடெலாம் இருக்கணும் தேவையே இல்லை இதுக்கு வரலாற்றில் நம்மக்கிட்ட நிறைய சான்றுகள் இருக்குது இன்னைக்கு வந்து உலகில் வெற்றியாளர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுவர்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் இருந்திருக்காங்க நீங்கள் யாருடைய வாழ்க்கை வரலாறு வேணும்னாலும் திருப்பி பார்க்கலாம் ஆனால் அவர்களோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டுமே அவங்கள வெற்றியை நோக்கி செலுத்தியதே தவிர மற்ற எதுவுமே கிடையாது அடுத்தவர்களின் கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் பார்த்து நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கணும்னு நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா எதிர்பார அடுத்தவங்களோட கருத்துக்களும் எதிர்பார்ப்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது அதுக்காக யாருடைய கருத்துக்களும் உள்வாங்கிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல நல்ல உள்ளங்கள் நிறைந்த உலகம் இது குறிப்பா பெற்றோர் அதனால நம்மள நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு சொல்றவங்களோட கருத்துக்களையும் எல்லாருடைய கருத்துக்களையும் நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கணும் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவை இல்லாததை அப்படியே அந்த இடத்துலயே விட்டுட்டு போயிடணும் உலகம் எப்படி வேணாலும் பேசும் ஒருவர் பார்வையில சரியா இருக்கிறது இன்னொருத்தரோட பார்வையில தவறா இருக்கும் இது பார்க்கறவங்களோட கண்ணோட்டத்தை சார்ந்த விஷயமே தவிர இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு நம்ம எதையுமே நிர்ணயிக்கக்கூடிய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கல அதனால நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு என்ன புரியுமோ அதை நம்ம கண்டிப்பா முயற்சி செஞ்சுதான் பார்க்கணும் ஏன்னா முயற்சி உங்களுடையது உழைப்பு உங்களுடையது அதனால் வந்து சேரும் பலனும் குழந்தைங்க கிடையாது நம்ம என்ன செஞ்சா அதுக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் மற்றவங்க சொல்கிற கருத்துக்களுக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கும் இருக்கிற வேறுபாடை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் கருத்துக்கள் வந்து எல்லாருமே தான் சொல்லுவாங்க சுற்றி இருக்கிற எல்லோரும் பழகினவங்க சொல்லுவாங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்க குடும்பத்தினர் சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதை ஆராய்ந்து கடைசியாக எடுக்கப்படுற முடிவு வந்து நம்மளுடையதாக இருக்கணும் ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கை வாழப்போகிறது நம்ம தான் எவ்ரி ஒன் கேன் சே சஜன் பட் ஆர் த ஒன் டு டேக் டெசிஷன் இந்த வாழ்க்கை உங்களுடையது வாழ வேண்டியது நீங்கள்தான் உங்கள் ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கையின் இன்ப துன்பங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் தீர்மானிக்கிறது அப்படின்ற உண்மை நமக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால நம்ம கண்டிப்பாக நல்லா தான் முடிவை எடுப்போம் உங்களின் திறமையை உங்கள் அடையாளமாக மாற்றுவது உங்களின் கைகளில் மட்டுமே இருக்கிறது இது முழுக்க முழுக்க நூறு சதவிகிதம் உங்களை சார்ந்தது சிந்தித்து செயல்படுவோம் நண்பர்களே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு